என்ன பார்த்த உடனே சுஜிதா வந்திருக்காங்க, அவ பெருசு பெருசா மோதிரம் கொடுத்துருவோம் அப்படின்னு பெருசு பெருசா கொண்டு வந்து கொடுத்துருக்காங்க. போடுற கலெக்ஷன்ஸ் உங்களுக்கு ஏதாவது பிடிச்சிருக்குன்னா நீங்கள் டைரெக்டாக இங்கே சரவணா ஸ்டோர்ஸ் எலைட்டுக்கு வந்துட்டு சுஜிதா அந்த வீடியோவில் போட்டிருந்தாங்க கதைக்கேளு கதைக்கேளில் அந்த நெக்லஸ் இருந்தாங்க சொல்லலாம். ஒரு கல்யாண பொண்ணு மாதிரி எல்லாத்தையுமே போட்டு பார்க்கலாமா? கெட் செட் கோ. ஹாய், எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி நான் உங்கள் எல்லாரையும் எங்கே கூட்டிகிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சென்னையில் ரொம்ப முக்கியமான ஒரு ஸ்பாட், அது மட்டும் இல்லாமல் பெண்களான நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஸ்பாட். நான் ஒரு ஷாப்பிங்காக கிளம்பி வந்திருக்கேன். நம்ம பர்த்டேலாம் வருது, ஸோ ஒரு கிஃப்டாக என் ஹஸ்பண்ட் வந்து வாங்கிக்கோ அப்படின்னு சொன்னதுனால தங்க நகையை வாங்கலாம் அப்படின்னு வந்திருக்கேன். நான் இருக்கிற இடத்துல மூணு பில்டிங் இருக்குங்க. சரவணா ஸ்டோர்ஸ் தங்க நகை மாளிகை ரொம்ப பாரம்பரியமாக பழைய ஷோரூம், பழைய கலெக்ஷன்ஸ்லேருந்து லேட்டஸ்ட் கலெக்ஷன்ஸ் வரையும் போல்டான கலெக்ஷன்ஸ் இருக்குது. ஆனால் அது இல்லாமல் இப்போ புதுசாக ரெண்டு பில்டிங், ஒன்று வந்து சரவணா ஸ்டோர்ஸ் எலைட் கோல்டு அண்ட் சரவணா ஸ்டோர்ஸ் எலைட் டைமண்ட் கூட இருக்குது. டைமண்ட் வாங்குகிற ஐடியா இல்லை, நான் இப்போ கோல்டு தான் ஷாப் பண்ணலான்ட்டு இருக்கேன். எனக்கு பிடிச்ச மாதிரி ஒரு சின்ன நெக்லஸ் அண்ட் ஒரு சின்ன கம்மல் இந்த பர்த்டே ஸ்பெஷலாக வாங்கிக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியாக்காக கிளம்பி வந்தேன். டைமண்ட் ஷாப்புக்கு இன்னொரு தடவை வரலாம். எனக்கு தெரிஞ்சு இந்தியாவிலேயே ஒரே ஒரு ஷோரூம் தான் டைமண்ட்காக மட்டுமே ஒரு பெரிய ஒரு பில்டிங் இருக்குன்னா, அது நம்ம சரவணா ஸ்டோர்ஸ் எலைட் டைமண்ட்ஸ் தான். ஸோ கண்டிப்பாக அதை ஒரு விசிட் அடிக்கலாம். என்ன இருக்குது, என்னென்ன லேட்டஸ்ட் கலெக்ஷன் வச்சுருக்காங்கன்னு பார்க்கலாம். இப்போ நம்ம கோல்ட் ஷாப்புக்கு போகலாம். அவ்வளோ போகலாம். வணக்கம் வணக்கம் வணக்கம். இந்த ஷாப் இவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்குது, இவ்வளோ ஸ்பேஷியஸாக இருக்குதுன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. சரவணா ஸ்டோர்ஸ் எலைட் அப்படிங்கிற பேர் கேட்டதுமே தரம், விலை, மக்களுடைய நம்பிக்கை, ப்ரைஸ்லலாம் நம்ம பெருசாக டிஸ்கஷனே இருக்க வேண்டிய அவசியம் இருக்காது அப்படிங்கிறதுனால இன்றைக்கி என்னுடைய இந்த ஷாப்பிங் ரொம்ப கன்ஃபியூஷன் இல்லாமல் பார்கெயின்லாம் பண்ணாமல் அதுக்குள்ளே என்னை இந்த கம்மல் வந்து அட்ராக்ட் பண்ணிடுச்சு. ஸோ அங்கேருந்தே போகலாம். ஒரு லேட்டஸ்ட் ஜிமிக்கி காட்டுங்க. இது கொஞ்சம் ஃபேஷனாக இருக்குது, 2K கிட்ஸுக்கெல்லாம் இது நல்லாயிருக்கும்ல. ஜிமிக்கியை பார்த்தோன்னே எனக்கு என் கல்யாணம் ஞாபகம் வந்துச்சு. இது ரொம்ப அழகாக இருக்குது. என் கல்யாணத்துக்கு வந்து நான் ஜுவல்லரி வாங்கினது எனக்கு நல்ல ஞாபகம். அதில் வந்து நெக்லஸ் அதுக்கு மேட்சிங் அந்த மாதிரிலாம் போகல. ஃபர்ஸ்ட்டு நான் போனதுமே வந்து ஜிமிக்கி செக்ஷனில் போய் எனக்கு பிடிச்ச ஜிமிக்கி ஒன்று செலக்ட் பண்ணேன். அதுக்கப்புறம் அதை ரிலேட் பண்ணி தான் நெக்லஸ்ஸு, ஹாரம் அதெல்லாம் ஷாப் பண்ணேன். நான் இப்போ ரீசெண்டாக ஒரு ரீலில் கூட ஜிமிக்கி போட்டிருந்தேன், அந்த ஜிமிக்கி மாதிரி இருக்கு. வாவ், நைஸ். ஆனால் நான் ஜிமிக்கி வாங்குற ஐடியாவில் வரவே இல்லையே. நல்லாயிருக்கா? எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கு. இது வெயிட்டும் கம்மியாக இருக்குல்ல. கல்யாணத்துக்கு ஜிமிக்கி போடணும்னு ஆசைப்பட்றீங்கன்னா இந்த ஜிமிக்கி, லக்ஷ்மி ஜிமிக்கி எனக்கு பிடிச்சிருக்கு. ஈஸி டு ஷாப், நான் செலக்ட் பண்ணியிருக்கேன். நீங்கள் வந்து டக்குன்னு அன்னைக்கு சுஜிதா ட்ரை பண்ணாங்களே அப்படின்னு சொல்லி வாங்கலாம். இது லோலா கிளியா, இது வேறையோ. காதோரம் ஜிமிக்கி, ஓகேவா? பாட்டு பாடி ரொம்ப கெடுக்க வேணாம், ஃபுல் காதுக்கும் வர்ற மாதிரி. கல்யாண பொண்ணுக்கெலாம் ரொம்ப அழகாக. இதெல்லாம் லேட்டஸ்ட் கலெக்ஷன், ட்ரெண்டி கலெக்ஷன், யங்ஸ்டர்ஸ் கலெக்ஷன். இதெல்லாம் போட்டோம்னா ஜீன்ஸ் கூட அழகாக இருக்கும், சுடிதாருக்கு அழகாக இருக்கும், நல்லா இருக்கும். ஒரு சின்ன சின்ன விஷயத்தில் கூட ஒவ்வொரு ஜிமிக்கிக்குள்ளே அவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குது. எப்போவுமே இந்த ஆன்லைன் ஷாப்பிங்கை விட நேரில் வந்து ரசித்து ஷாப் பண்ணுறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதுக்காக சொன்னேன், ஒவ்வொரு ஜிமிக்கிலையுமே ஒவ்வொரு அழகு இருக்கு. எங்ககிட்ட ஒரு ஸ்கீம் இருக்கு பாத்தீங்கன்னா, உங்களுக்கு மை கோல்டு அட்வான்ஸ் புக்கிங் தான். இது வந்து 6 மாசம், 6 மந்த் தான் இந்த ஸ்கீம். மாசத்துக்கு பாத்தீங்கன்னா 2000 ரூபாயிலிருந்து 2 லட்சம் வரைக்கும் பே பண்ணிக்கலாம். இதுல வந்து 6 மாசமும் நீங்க கம்ப்ளீட்டா கட்டணும் அப்படின்லாம் கிடையாது. ஒரு மாசத்துக்கு ஒரு டைம் தான் கட்டணும், அந்த மாதிரி ரூல்ஸ் எதுவுமே கிடையாது. ஆனா இதுல வந்து அந்த கோல்டு ரேட் மாறும்ல? ஆமா, ரேட்டு மாறும் மேடம். நீங்க ஒவ்வொரு டைமும் ஒவ்வொரு ரேட்ல கட்டிருப்பீங்க. இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரேட் மட்டும் பெனிஃபிட் வரும், உங்களுக்கு வேஸ்டேஜ் ஜிஎஸ்டி நீங்க பே பண்ற மாதிரி இருக்கும். இப்ப நீங்க வாங்க வரும்போது ரேட் ரொம்ப கம்மியா இருந்தா கம்மியான ரேட்லயே நீங்க வாங்கிக்கலாம். ரேட் அதிகமா இருந்தா ஆவரேஜ் பண்ணி உங்களுக்கு ரேட் தருவாங்க அந்த ரேட்ல. ஸோ மொத்தத்தில் வந்து நம்ம நகை வாங்கணும், குழந்தைங்களுக்கு ஏதாவது சேவ் பண்ணணும் நினைக்கிறோமா, இல்லை 6 மாசத்துக்கு அப்புறம் பிறந்த நாளோ இல்லை ஒரு திருமண நாளோ வருதா அதுக்குள்ளே நம்ம சேர்த்து வைக்கணும் இந்த 6 மாசம்னா இந்த மாதிரி ஸ்கீமில் போட்டுக்கலாம். இது 6 மாசம் தான். 6 மாசம் இதுலேயும் நிறைய வருஷங்கள் அந்த மாதிரி இல்லை மேம். இது 6 மாசம் மட்டும்தான் இந்த ஸ்கீமு. அதே மாதிரி
ஒரு 3 மாசத்துல ஒரு நகை எடுக்கணும் அப்படினாலும் க்ளோஸ் பண்ணி நீங்க எடுத்துக்கலாம். ஓகே, சோ மை கோல்ட் அட்வான்ஸ் புக்கிங் ஸ்கீம் இது நம்மள மிடில் கிளாஸ் ஆளுங்களுக்கெல்லாம் இது கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். இதில் வந்து இந்த அமௌண்ட் தான் போடணும், இவ்வளோ கெட்டியே ஆகணும் அப்படிங்கிற கம்பல்ஷனும் கிடையாது. ஸோ நம்ம வீட்டில் நம்ம பணத்தை சேர்த்து வைக்கிற மாதிரி, உண்டியலில் சேர்த்து வைக்கிற மாதிரி இங்கே சேர்த்து வைக்கலாம். எல்லோரும் அப்படியே பாருங்கள், சூப்பராக இருக்குல்ல. இது எல்லாமே லேட்டஸ்ட் 18 கேரட் கோல்டு. அம்மா 18 கேரட் கோல்டுனால் நிறைய டிசைன்ஸ் பண்ண முடியும் இல்லையா. ஒயிட் கோல்டு அண்ட் நார்மல் எல்லோ கோல்டை மிக்ஸ் பண்ணாலே ரொம்ப அழகாக இருக்கும். அதே மாதிரி பிங்க் கோல்டு தனியாக போட்டாலே அழகாக இருக்கும். இது பாருங்கள், அந்த ஸ்டோன்ஸ் இருக்கிறதுனால எவ்வளோ அழகாக இருக்குல்ல. கோல்டு ஜுவல்லரிஸ் ரொம்ப பிடிச்சி ரொம்ப செலக்டிவாக வாங்குவேன் நான். அதில் என்கிட்ட ரிங்ஸ் வந்து நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது, பட் பார்த்தீங்கன்னா சீரியல் நடிக்கிறதுனால போட முடியாது. பாண்டியன் ஸ்டோர் தானே வந்து விதவிதமாக மோதிரம் போட்டால் நல்லா இருக்காதுங்கிறதுனால போட முடியாது, அது ஒரு பிரச்சனை. இதை சொல்லும்போது ஒரு விஷயம் சொல்கிறேன், எங்கள் அம்மா வந்து நான் நகையே போட மாட்டேங்கிறேன்னு, நான் +1 or +2 படிக்கிறப்போ கோவத்திலேயே நகையை விற்றாங்க, போட மாட்டேன். எனக்கு கல்யாணத்துக்கு ஃபங்க்ஷனுக்கெலாம் போகிறப்போ வந்து நகை போடுறதுனா வந்து அந்த டைமில் அந்த ஏஜில் வந்து எனக்கு வந்து சிம்பிளாக ஏதாவது இருந்தால் போதும்னு நினைப்பேன். எங்கள் அம்மா அதனால கோவத்தில் விற்றாங்க, ஐயோ இனிமேல் போடலான்ட்டு அதுக்கப்புறம் போட ஆரம்பிச்சு இப்போ நானே ரசித்து போட ஆரம்பிச்சிட்டேன். தங்க நகையை பொறுத்த வரைக்கும் நமக்கு ஃப்யூச்சருக்கும் அது வந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் மாதிரி. நகையை வாங்கி போடுறோம், அலங்காரம் மட்டும் இல்லை, அது நம்ம குடும்பத்துக்கும் வேறு விஷயத்துக்கு உபகாரப்படுறதுனால இந்த ஷாப்பிங் நம்மக்கிட்ட பணம் இருக்குன்னா இது ஒரு சேவிங்காக பண்ணிக்கலாம். ஏன்னா நான் கல்யாணத்தில் வாங்கும்போது 1 கிராம் விலை வேற, இப்போ வேற. ஸோ அதனால அது கண்டிப்பாக அது வந்து நமக்கு ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் தான். இது நல்லாயிருக்கு, கரெக்டாக இருக்கு, என் சைஸும் கரெக்டாக இருக்கு. நல்லாயிருக்கா, என் டேஸ்ட் நல்லாயிருக்கா. சரி அப்போ இது பார்த்துருங்க, நெக்லஸ் அப்படியே கண்ணை இழுக்குதே. நைஸ், பேர் என்ன சொல்லுவாங்க, மொட்டு டிசைனா மாங்கா டிசைனா? சூப்பர், எடுங்க சும்மா போடலாம். இவங்க எப்படி அரேஞ்ச் பண்ணியிருக்காங்கன்னா, நம்ம ஷாப் பண்ண வரோம்னு வச்சுக்கோங்களேன், ஒரு கேபின் கேபினாக ஃப்ரீயாக ஃபேமிலியோட ரிலாக்ஸ்டாக நம்ம ஷாப் பண்ணலாம். அதாவது ரொம்ப கன்ஜஸ்டடாக கச்ச 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 அப்படிலாம் இல்லவே இல்லை, அழகாக எல்லாமே சீட்டிங் கூட அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. அடா அடா அடா, நல்லா அழகாக இருக்குல்ல. இது ஆக்சுவலி ஆன்டிக் ஃபினிஷிங்கில் டெம்பிள் ஸ்டோன் ஜுவல்லரினாலே ரொம்ப பிடிக்கும். இந்த மாதிரி லைட் கலர் சாரி போட்டு இந்த ஆன்டிக் கலெக்ஷன் ஜுவல்லரி போட்டால் எவ்வளோ அழகாக இருக்குல்ல, ரொம்ப அழகாக இருக்கு. இந்த ஒரு செட்டு அப்படி போட்டாலே ஃபுல்லாக நிறைஞ்சிருச்சுல, கம்மல் கூட தேவையில்லை. ஸோ எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ நான் போடுற கலெக்ஷன்ஸ் உங்களுக்கு ஏதாவது பிடிச்சிருக்குன்னா நீங்கள் டைரெக்டாக இங்கே சரவணா ஸ்டோர்ஸ் எலைட்டுக்கு வந்துட்டு, சுஜிதா அந்த வீடியோவில் போட்டிருந்தாங்க கதைக்கேளு கதைக்கேளில் அந்த நெக்லஸ் இருந்துச்சுன்னு சொல்லலாம். பட் அதை விட பிரம்மாண்டமான நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது. ஸோ நீங்களே நேரில் வந்தீங்கன்னா எனக்கு நீங்கள் ஃபோட்டோ எடுத்து கூட நீங்கள் போடலாம், இந்த மாதிரி நான் போட்டிருந்தேன் பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு கூட. ட்ரெஸ் ஷாப்பிங் போனால் எல்லா ட்ரெஸ்ஸும் மாறி மாறி போட்டுட்டுலாம் இருக்க முடியாது, ஆனால் நகை ஷாப்பிங்க்கு வந்தால் மட்டும் எல்லாமே மாற்றி மாற்றி போட்டு பார்த்துட்டு எது நமக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணலாம். இந்த செட் ரொம்ப பிடிச்சிருக்கு, இதில் ஒரு கெம்பு ஸ்டோன்லாம் இருக்குது, அப்புறம் $3 வர மாதிரி ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இதை நான் ட்ரை பண்ணதே இல்லை இந்த மாதிரி. ஸோ எனக்கு நல்லா இருக்கா அப்படின்னு நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இங்கே ஃபுல்லாக ஒட்டி ஒட்டியானதுக்கே ஒரு செக்ஷன் இருக்குது பாருங்கள், அட்டிகை ஒட்டியானம் மட்டுமே. ஏய் வா, நல்லாயிருக்கு. வணக்கம் வணக்கம் வணக்கம். இது பாருங்கள் அட்டிகை. இதில் பார்த்தீங்கன்னா கோல்டெலாம் அந்த ரெட்டு பாலிஷ் போட்டு ஒரு ஃபினிஷிங் கொடுத்துருக்காங்க, அதனால தான் இப்படி இன்னும் ஜொலிக்குது, இன்னும் ப்ரைட்டாக தெரியுது. இன்னும் இப்படி இதெல்லாம் போட்டு அப்படி நின்னால் தான் அந்த கல்யாண பொண்ணு ஃபினிஷிங் வரும் போல். செமையாக இருக்குது, நைஸ். ஸோ இதெல்லாம் வந்து லேட்டஸ்ட்டு குட்டி குட்டி கலெக்ஷன் நெக்லஸ் தான். ஓகே, நான் ஃபஸ்ட்டு ஜெனி வந்து உட்கார வச்சுட்டு தான் எனக்கு காட்டுறாங்க. ஆ, உட்காந்துட்டேன். இதுல வந்து ஒயிட் கோல்டு, பிங்க் கோல்டு, ரோஸ் கோல்டு, சில்வர், ரோடியம் பாலிஷ். நல்லா இருக்கு பாருங்க, இதுல நான் சொன்ன மாதிரி 3 டிஃபரண்ட் டிஃபரண்ட் கலர்ஸ்ல லைட்டா இருக்கு. இது ட்ரெண்டியா இருக்கு, இதுவும் எனக்கு பிடிச்சிருக்கு. இது துணி, துணியில கோல்டா? ஆமா, துணியில கோல்டு. லேட்டஸ்டா? ஆமா, லேட்டஸ்டா வந்திருக்கு. ஓ, எப்படியும் வீடியோ எடுக்கிறோம், ஸோ போட்டு பார்க்காம எப்படி எல்லாத்தையும் போட்டு பார்த்தோம்னா
நீங்களும் கமெண்டில் சொல்லுவீங்களா எது அழகாக இருந்தது, எது ஓகே உங்களுக்கு அப்படின்னு தான் சொல்லுவீங்களா? இப்போ நான் எனக்கு பிடிச்சதை கண்டிப்பாக அவருக்கு ஃபோட்டோ அனுப்புவேன், ஆனால் அவரும் வீடியோ பார்ப்பார்ல, நீ இதை விட அதை எடுத்துருந்துருக்கலாம் அப்படின்னு திட்டக்கூட வாய்ப்பு இருக்குது. ஒரு மாதிரி ஃபேஷனாக ட்ரெண்டிங்காக இருக்கு. இந்த மாதிரி துணியில் கோல்டு ஃபினிஷிங்கோடு கொடுக்குறாங்க. இதில் நீங்கள் எந்த கலர் வேணும்னாலும் முன்னாடியே ஆர்டர் பண்ணிங்கன்னா அவங்க பண்ணி கொடுக்குறாங்களாம்மா. ஃபினிஷிங் ரொம்ப அழகாக இருக்குது. இந்த குட்டி குட்டி குட்டியாக அந்த சின்ன லைனோடு இவ்வளோ அழகாக ஃப்ரேம் பண்ணியிருக்காங்க. ஜெனி, அந்த பக்கம் அந்த குட்டி நெக்லஸ் அப்புறம் ஹாரம்லாம் ஒரு தடவை பார்த்துட்டு போயிடலாம். 2.5 pounds குட்டி நெக்லஸ் அழகாக இருக்குது. இது ஃபுல்லாக எலிஃபெண்ட் வச்சு அழகாக இருக்குது பாருங்க, க்யூட்டாக. எனக்கு கோல்டெலாம் இந்த மாதிரி ரொம்ப சிம்பிளாக ஒரு ட்ரெடிஷ்னல் லுக் அந்த மாதிரிலாம் யோசித்தான் வாங்குவேன். ஸோ எனக்கு இந்த டிசைன் ரொம்ப பிடிச்சிருந்தது, நான் நினச்ச மாதிரி க்யூட்டாக குட்டியாக. ஸோ இதை பில் பண்ணிடலாம். ஹாரம் ஏதாவது கிராண்டாக லேட்டஸ்ட்டாக எல்லாமே ரொம்ப அழகாக இருக்குது. அந்த ஸ்டோன் அதெல்லாம் நல்லாயிருக்கு. இதெல்லாமே லேட்டஸ்ட் கலெக்ஷன், எனக்கு காட்டுங்கன்னு சொன்னோம் அவங்க எடுத்து வச்சுருந்தாங்க. ஸோ இதில் பாருங்கள் எவ்வளோ அழகான குட்டி குட்டி வேலைப்பாடுகளோட ரொம்ப க்யூட்டாக இருக்குது. பீகா, கண்ணம், லக்ஷ்மி எல்லாமே இருக்காமா. நம்ம சரவணா ஸ்டோர்ஸ் எலைட்டுக்கு வந்தீங்கன்னா இந்த லேட்டஸ்ட் கலெக்ஷன்ஸ் எல்லாம் நீங்கள் பார்க்கலாம், உடனே வாங்கிட்டும் போகலாம். பாருங்கள், இது ஆன்டிக் கோல்டில் ஒட்டியானம் வித் அழகான ஸ்டோன்ஸோட முத்து பதிச்சு அவ்வளோ அழகாக இருக்குல்ல. ஓ, இது வந்து டபுள் டிசைனா? பாருங்கள் பாருங்கள், இது எப்படி ரொட்டேட் ஆகுமாம்மா. இந்த டிசைன் முன்னாடி வரும், இந்த டிசைன் அப்படி. நைஸ். ஜடையில் வைக்கிற அந்த அழகா வித் குட்டி ஜிமிக்கியோட. ஸோ இதோட நெக்லஸ் அப்படிங்கிறதும் அப்படியே ஹாரம் ஃபுல் செட்டாகவே கிடச்சிரும் இல்லையா? பிரைடல் ஃபுல் செட் பார்க்கலாமா? நம்ம கஸ்டம்ஸ்க்கு ஏற்ற மாதிரி, நம்ம ட்ரெடிஷனுக்கு ஏற்ற மாதிரி சிம்பிளான ஒட்டியானம் நெக்லஸ் நெத்திச்சுத்தி அந்த மாதிரி போகலாம். இல்லை ஃபுல்லாக எனக்கு கோல்டு தான் வேணும், எனக்கு வேறு எந்த டிஸ்டர்பன்ஸ் இருக்கக்கூடாதுன்னா இந்த மாதிரி ஒரு ஃபுல் செட் கழுத்தை ஒட்டி லாங்கு, பெரிய அழகான கம்மல், க்யூட்டான ஒரு மோதிரம், பேங்கிள் செட், இதெல்லாமே ஒரு செட் காம்போ. இது ஆன்டிக் ஃபினிஷிங், அது பியோர் கோல்டு. ஆன்டிக் ஃபினிஷிங்கில் கம்மல், இது இந்த குங்குமச்சிமிழ் வரைக்கும். ஸோ ஒரு பேக்கேஜாக நம்ம ஃபுல்லாக வாங்கணும்னு நினச்சோம்னா ஒட்டிகானம், வங்கி, பேங்கிள். பேங்கிள் ரொம்ப அழகாக இருக்குது இல்லை? ஸோ நைஸ். ஸோ இப்படி கூட நம்ம வாங்கிக்கலாம். இங்கே இது பிடிச்சிருக்குன்னு சொன்னால் இது கூட கொடுப்பாங்க, கொடுப்பீங்கள்ல? ஸோ இது பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக கோல்டில் க்ரீன் ஸ்டோன்ஸு வச்சு, பீட்ஸு வச்சு, இதுவும் ஒரு ஃபுல் செட். நெத்தி சுத்தி பார்த்தோன்னே எனக்கு வைக்கணும்னு ஆசையாக இருக்குது, அழகாக இருக்குல்ல, எனக்கு ரொம்ப பிடிக்கும் நெத்தி சுத்தி. பட் நெத்தி சுத்தி எல்லாம் வந்து நம்ம ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன்லாம் வரும்போது தான் போடுவோம், அதனால் நான் போடுறது கம்மி தான். பட் இருந்தாலும் இது பார்த்தோன்னே ரொம்ப பிடிச்சிருந்தது, ரொம்ப கிராண்டாக இருக்குது, அழகான வேலைப்பாடு. முகங்கள் கூட, லக்ஷ்மியோட முகம் கூட அவ்வளோ அழகாக இருக்குது. ஸோ நம்ம போடுற சாரிக்கு ஏற்ற மாதிரி நம்ம ஷாப்பிங்கும் பண்ணணும். ஒரு செக்யூர்டான ஒரு ஷாப்பிங் பண்ணுறதுக்கு நம்ம சரவணா ஸ்டோர்ஸ் எலைட்க்கு கண்டிப்பாக நீங்கள் ஃபேமிலியோடு வாங்க. ஸோ இங்கே இருக்கிற ஒவ்வொரு கலெக்ஷன்ஸும் நான் உங்களுக்கு காட்டினேன், அதே மாதிரி என்னுடைய சாய்ஸ் ஆஃப் நெக்லஸும் உங்களுக்கு காட்டியிருக்கேன். இது ஓ, இப்போ பிரைடல் கலெக்ஷன் லேட்டஸ்டா? ஓ, இங்கே இல்லாத கலெக்ஷன் இது? ஓ, இது ரொம்ப அழகாக இருக்கே, பண்ணி பார்க்குறீங்களா? சரி, பார்த்துடலாம். ஒரு கல்யாண பொண்ணு மாதிரி எல்லாத்தையுமே போட்டு பார்க்கலாமா? கெட்ஸ் அ கோ. பார்த்து மொத்த பிரைடல் செட்டையும் நான் போட்டுட்டு நிற்கிறேன். ஓகே, ஒரு சின்ன ஆசை நிறைவேறிச்சு. பட் இது பிடிச்சிருக்கா இல்லையான்னு நீங்கள் சொல்லுங்கள். எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, அழகாக இருக்குது. எப்போவுமே நகை, ஆடை, இது எல்லாமே ஒரு அலங்காரத்துக்கு ரொம்ப முக்கியமான தேவை. இன்னைக்கு இந்த டே எனக்கு ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு டே, அழகான ஒரு மெமரி.
என்னுடைய ஷாப்பிங் ஓவர். ஸோ நீங்களும் வாங்க, கண்டிப்பாக வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்கள். நான் ஷாப் பண்ணுறதை சீக்கிரமாக ஷாப் பண்ணிட்டு ஆனால் சுற்றிட்டே இருந்தேன் அந்த ரிங். ஸோ என்னுடைய ஷாப்பிங் முடிஞ்சிருச்சு, என் பர்த்டே ஷாப்பிங் அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ இந்த நாள் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு, நீங்களும் வந்து என்ஜாய் பண்ணுங்கள். அடுத்த எபிசோடில் பார்க்கலாம். ஓகே ஜெனி, தேங்க்யூ ஸோ மச். அடுத்த வாட்டி வரும்போது பார்க்கலாம், ஃபேமிலியோடு வரேன். ஃபேமிலியோடு வரேன்.